ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ அதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோனே சொல்லலாம். யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் சில பேரில் நிறைய பேருமே இருக்காங்க. ஸோ வந்து என்ன தான் சொன்னாலும் கவர்மெண்ட் என்ன தான் சொன்னாலும் கேட்காம நான் பெரியவன் மாதிரி வெளியே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து நான் இங்கே இருக்க ஃப்ரான்ஸில் இருக்க சினாரியோ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஒரு 15 days, அதாவது 2 weeks வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே வெளியே போக முடியாது. இன்னுமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, மேபி ஏப்ரல் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி லாக்டவுன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷன் இருந்தால் உங்களால் எங்கேயுமே வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அது இல்லாமல் வந்து சூப்பர் மார்க்கெட் ப்ளஸ் ஃபார்மசி இது மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதுவும் நீங்கள் வெளியே போனால் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் ஃபில் பண்ணி சைன் பண்ணி தான் போலீஸ்கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் வெளியே போகணும். ஸோ போலீஸ் மேபி வெளியே இருந்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரீயாக போகலாம். அப்படி உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட் இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அது தேவையில்லாத உங்களுக்கு ரிஸ்க்கு தான். ஸோ அப்புறம் நான் வெளியெல்லாம் எங்கேயும் போய் வீடியோ எடுக்கல, இது என்னோடய வீட்டோட காம்பவுண்ட். ஸோ அது கொஞ்சம் இங்கே எடுத்தால் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நல்லா சுவாசிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். ஸோ எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. ஸோ அதுதான் இங்கே ஒரு அவுட்டோரில் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே இவ்வளோ தான், இதுதான் என்னோடய வீடு. ஸோ அப்படி நான் அந்த ஜன்னலுக்குள்ளே நான் வீடு போயிடுவேன். இது என்னோடய ஜன்னல் தான். ஸோ வந்து டோர் கூட இல்லை. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் இங்கே வர்றதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, அப்போது நிறைய பேர் ஒரு டே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஒன் டே ஒர்க்கர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போகலன்னா அந்த நாளைக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். லிவிங் ஃபுட்டுக்கும் சரி, அவங்க வந்து வீட்டில் சமைக்கவும் சரி, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். ஸோ பட் இந்த கவர்மெண்ட்லாம் வந்து இங்கே வந்து காம்பன்சேட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து சேலரி வேஜஸ்லாம் கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகலாம். பட் திங்க் அபவுட் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் இதே மாதிரி லாக்டவுன் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஸோ நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து ஸோ இந்த தினசரி கூலிங் வேலைக்காரங்களுக்குலாம் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேரண்டி கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் வந்து வீட்டில் இருங்க. நாளைக்கு ஒரு நாள் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் இருங்க, வெளியே போகாதீங்க. ஸோ நான் பெரியவன் மாதிரி வெளியே போனீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இத்தாலியில் வந்து பயங்கரமாக வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த இத்தாலியில் வந்து ஸோ நிறைய பேர் இறந்துருக்கிறதுனால ஸோ வந்து அவங்களுக்கு வந்து பாடியை வந்து அடமானம் பண்ணுறதுக்கு இடமே பத்தலன்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு என்ன, நான் எனக்கு வந்து வைரஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு திமிராக இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து வைரஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே செய்யாது. மேபி நீங்கள் வந்து ஒரு கேரியராக இருப்பீங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் பண்ணாலே வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். ஸோ அதனால தான் மெயினாக கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து உள்ளே இருக்க சொல்கிறாங்க. ஸோ இத்தாலியில் ஃப்ரான்ஸில் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னா வந்து கவர்மெண்ட் எவ்வளோ சொல்லியும் அவங்க வந்து வெளியே வந்து பார்க்குக்கு போகவும் இங்கே வந்து மாலுக்கு போகவும் அப்படியே இருந்திருக்காங்க. ஸோ யாருமே கேட்காதனால தான் வந்து இந்த ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனே இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருந்து என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கார்டன் இருந்துச்சுன்னா ஸோ கொஞ்சம் நீங்கள் போய் உட்காந்து வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாங்க வீட்டுக்குள்ளே வந்து போகலாம், ஒரு சின்ன வியூ காமிக்கிறேன் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்திரம் வந்து நிறைய வீட்டில் இருக்கும் கழுவாமல். ஸோ தயவு செஞ்சு உங்கள் அம்மாக்கோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் கிச்சன் பார்த்துக்கோங்களேன், கிச்சன் வந்து அழுக்காக இருந்திருக்கலாம். ஸோ அதுவும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ மேபி வந்து நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா, பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ வந்து டைம் வந்து கொஞ்ச நேரம் ஓட்டலாம். அப்படி வீட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உங்கள் அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி வந்து பழைய சாமானெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், மேபி வந்து பைக் க்ளீன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், கார் க்ளீன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ வந்து பழைய சாமான் க்ளீன் பண்ணும்போது ஒரு சின்ன மெமரிஸ் கிடைக்கும். ஸோ பழசுலாம் க்ளீன் பண்ணுறோம், சுத்தம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்துட்டு நான் துவைக்க போடணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் துவைக்க போடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்து வீட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து புக்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா புக்ஸ் படிங்க. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. செல்ஃப் லேர்னிங் வந்து நிறையவே பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் வந்துட்டு உங்களை பற்றி நிறையவே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த மொபைல்லாம் வந்து பார்க்காதீங்க. ஸோ அதுக்கு என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ அந்த வீடியோ முடிஞ்சவுடனே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கேரம் போர்டு விளையாடுங்க, செஸ் விளையாடுங்க. ஸோ ஃபேமிலி டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பாண்டிங் தான் கடைசி வரைக்கும் வரும். இப்படியும் யோசிச்சு பாருங்கள், மேபி நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க, உங்களுக்கு வந்து வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ட் ஆகிடுக்கு, நீங்கள் வீட்டில் வரீங்க, உங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லை வந்து வீட்டில் இருக்க வயசானோ பாட்டிக்கோ தாத்தாக்கோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து நிறைய கேஸ் வந்து வெளியே சொல்லாமே இருக்குது. ஸோ அதிலையும் பார்த்துக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து
பெரிய பூமே ஆகலாம்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஸ்டேஜ் த்ரீக்கு வந்து தான் வந்தாலும் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் வந்து கேள்விப்பட்டேன், அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ என்ன தான் வந்து என்ன மாதிரி ஏஜ் பசங்க வந்து வெளியே போனாலும் இந்த பெரியவங்க வந்து ஒரு சில பேர்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கல்யாணம் இருக்குதுன்னு சொன்னாலும் வந்துட்டு எப்படிப்பா நான் போகாமல் இருக்க முடியும், அவங்க என்னப்பா நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இந்த நினைக்கிற கேப்பில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்டான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கும், ஏன்னா கூட்டமாக இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்கள் வீட்லேயும் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கலாம். ஸோ சின்ன குழந்த பிறந்த சின்ன குழந்தை வந்து பிறந்ததாக இருக்கலாம் இப்போ ரீசெண்டாக. ஸோ வந்து அவங்கள மாதிரி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கும் தயவு செஞ்சு வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகாதீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமன் சென்ஸோடு வந்து இருங்க. ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன லாக்டவுனில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், இந்த குளோபல் வார்மிங் எஃபெக்ட் வந்து நிறையவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எந்த ஃபேக்ட்ரியும் ஓடல, கார்பன் டை ஆக்சைடு எந்த வண்டியும் ஓடல, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை. ஸோ ஏர் ப்ரீத் பண்ணுறது, பொல்யூஷன் லெவல் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஏர் ப்ரீத் சுவாசிக்கலாம்னே சொல்லலாம் இந்த ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனில். ஐ திங்க் வந்து இதே ஒரு 2 weeks பெர் இயர் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாரம் மட்டும் இதை ஃபாலோ பண்ணால் குளோபல் வார்மிங் எஃபெக்ட் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு எனக்கு ஒரு தோன்ற ஐடியா. பட் இது எந்தளவுக்கு வந்து சாத்தியமாகும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எனக்கு தோன்றது தான் நான் சொன்னேன். ஸோ பட் வந்து இப்படி இருந்தால் பார்த்துக்கோங்களேன், ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கும் உலகம். ஸோ ஒரு 2 weeks வந்து எந்த வண்டியுமே ஓடாமல், எந்த ஃபேக்ட்ரியுமே ரன் ஆகாமல் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து க்ளீனாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ குளோபல் வார்மிங் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு தாட் தான். ஸோ அதான் தானே. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஜம்முன்னு உட்காந்து படம் பாருங்கள். ஸோ வந்து படம் இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ பிடிச்சிச்சுன்னா படிங்க, இன்டர்நெட்டில் நிறையா லேர்ன் பண்ணுங்கள். ஸோ என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாலே வந்து ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாகவே கேரி ஆன் பண்ணலாம். ஸோ மேபி வந்து உங்களுக்கு என்ன பேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு டூ டூ லிஸ்ட் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு எழுதி வைங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், அதுவும் ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து அது கொடுத்துருக்கு. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. ஏன்னா வந்து இந்த கொரோனா வைரஸ் அவேர்னஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you in next video. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வந்து பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாபாய். இன்னும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். see you, bye bye from Loki Talkie. So cheers.